Hello all. In the video, we will talk about 6th standard. So, 6th standard, we will talk about the part of the part. We will talk about the part of the 6th standard. So, if we talk about the Patina, Ainz of the L, that is 6th standard, the second term, Renda of the Padana, among the Pakapora, another Nerthland, Yel Yerend, Abdin Kurthakanga. Padarin the Uluzal Abdinta, in the Yelkana, Puduan or Talipa. So, in the video on the Patina, sail Pagirama Pakapa, Rend sail Pagirku, or Urena de Pagirku, Adimar on the Patina, or Tunai Padam, Abdinta Mutu, Nali category number Pakapurum, Yelkana Mandan number Pakapurilla, so either Mutta Menapilla, one by one, Patitvarla. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா செயல் பகுதியில் ஆசார கோவை அப்படிங்கற தலைப்பு தான் பார்க்க போறோம். அதனுடைய நூல் வெளி வந்து முதல்ல பார்த்தல. ஆசார கோவை இருக்கலையா? இதனுடைய ஆசிரியர் யார் அப்படி பார்த்தனா பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கறவங்க தான் இந்த நூலினுடைய ஆசிரியர். இவர் பிறந்த ஊர் வந்து பாக்கும்போது கயத்தூர் அப்படிங்கறத தான் இவருடைய பிறந்த ஊர். அதே மாதிரி இந்த ஆசார கோவைக்கான பொருள் என்ன? அதாவது நல்ல ஒழுக்கங்கள். நல்ல ஒழுக்கங்கள் எல்லாத்தையுமே தொகுத்து சொல்லக்கூடிய ஒரு நூல். அதான் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்றதுதான் இந்த ஆசார கோவை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான பொருள். அப்ப என்ன அர்த்தம்? இந்த செயல் பகுதியில சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுமே நல்ல ஒழுக்கங்கள்னா என்னென்ன அப்படின்ற எல்லாத்தையுமே தொகுத்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சோ 15 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா 15 கீழ்கணக்கு அப்படின்னால என்ன அர்த்தம்? அது வந்து அறநூல். அப்போ ஆசார கோவை அப்படின்றதுமே 15 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றா இருக்கு. இல்ல மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் இருக்கு அப்படின்னா மொத்தம் 100 வெண்பாக்கள் இதுல வந்து இருக்கு. சோ இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் நாளே வரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அவர் பிறந்த ஊர் தெரிஞ்சு வச்சுக்க போறோம். அதனுடைய பொருள் என்ன? ஆசார் கோயிலுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். எந்த ஒரு தொகுப்பினுடைய நூல்கள்ல இது அடங்கியிருக்கு அப்படின்றதையும் பாக்குறோம். கடைசியா மொத்தம் 100 வெண்பாக்கள் இதுல வந்து இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த செயல் படிக்கலாம். செயல் படிச்சுட்டு அதற்கான பொருள் அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். சோ செயல் படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சொல்லும் பொருளும் பார்த்து முடிச்சிடலாம். நன்றி அறிதல் அப்படின்னா என்னது? பிறர் செய்த உதவியை நம்ம வந்து மறக்க கூடாது. அதை நான் நன்றியை அறிஞ்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ மத்தவங்க செஞ்ச உதவியை நம்ம என்னைக்குமே வந்து மறக்க கூடாது. ஒப்புரவு அப்படின்னு எடுத்துக்கோன்னா எல்லாரையும் வந்து சமமா வந்து பேணுது, எல்லாரையும் ஈக்குவலா வந்து ட்ரீட் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்ல, அந்த மாதிரி இருக்கிறது. நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் அப்படின்னு பொருள். இப்ப நம்ம செயல் பகுதி போலாம். இப்ப ஆசார கோவையில இருக்கக்கூடிய செயல் பகுதி நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு, இன்னாத எவ்வுயருக்கும் செய்யாமை, கல்வியோடு, ஒப்புரவு ஆற்று அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல் அப்படின்றதுதான் இதனுடைய செயல் பகுதி. இது வந்து பார்த்தோன்னா மொத்தம் கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது ஒரு 8 நல்ல கருத்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு ஒழுக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை 8 என்னது? சொல்லி ஆசார வித்து. ஸோ இந்த ஒரு பாடல்ல அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. வித்து அப்படின்னா என்னன்னா விதைகள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு நல்ல ஒழுக்கம் வந்து நம்ம கடைபிடிச்சு நடக்கணும் அப்படின்னா அதற்கான விதைகள் அப்படின்றத நம்ம விதைக்கணும். அதுதான் என்னென்ன 8 விதைகள், அதான் என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்றது அவங்க விதைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்படி பார்க்கும்போது ஒன்னு நம்ம கிளியரா பார்த்தோம் அப்படின்னா நன்றி அறிதல். சோ நன்றி அறிதல் அப்படின்னா என்னது? மத்தவங்க செஞ்ச உதவியை என்னைக்கு நம்ம வந்து மறக்காம இருக்கிறது. பொறை உடைமை அப்படின்னா என்னன்னா ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கிறது. அது என்ன பொறுமையா இருக்கிறது அப்படின்னா இன்னும் சொல்ல போமோ பொறுத்துக்கிட்டு இருக்கிறது. நமக்கு வந்து ஏதாவது ஒரு தீமை வந்து மத்தவங்க செய்யும் போது அவங்களை எதிர்த்து நம்ம வந்து எந்த ஒரு செயலும் பண்ணாம அமைதியே நம்ம வந்து பொறுமையா இருக்கு இல்லையா, அப்படி வந்து பொறுத்து கொள்ளுதல் அப்படின்றதுதான் பொறை உடைமை. இன்சொல்லோடு அப்படின்னா என்ன? நம்ம எப்போ பேசினாலும் சரி நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்பவுமே ரொம்ப இனிய சொற்களாக மட்டும்தான் இருக்கணும். அப்போ இன்சொல்லோடுனா என்னது? இனிய சொற்களை வந்து பேசுறது. இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, அதாவது என்ன அப்படின்னா நம்மளை விட்டு மற்ற உயிருக்கு, நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்மளை விட்டு எந்த உயிர் எடுத்துட்டாலும் சரி அந்த உயிருக்கு எந்த விதமான ஒரு தீங்கு அப்படின்றது நம்ம வந்து செய்யவே கூடாது. சொல்ல போனோம் அப்படின்னா துன்பம் அப்படின்றத அந்த உயிர்களுக்கு நம்ம வந்து தரக்கூடாது. கல்வியோடு அப்படின்னு பார்க்கும்போது கல்வியோடு நம்ம என்ன பண்ணோம்? நல்ல ஒரு அறிவு. ஸோ கல்வியை பயன்படுத்தி நல்ல ஒரு அறிவு அப்படின்றத நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்? நம்ம வந்து மேன்மைப்படுத்திட்டே இருக்கணும். அடுத்து ஒப்புரவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லும் பொருளுமே நம்ம பார்த்துருப்போம். ஒப்புரவு அப்படின்னா என்னது? எல்லாரையும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது, எல்லாரையும் சமமாக வந்து நடத்துறது. அடுத்தது வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு அறிவுடையராக இருக்கிறது. ஸோ கல்வி வந்து நம்ம கற்று அது மூலிமா அறிவு பெறுதல் அப்படின்றதுமே அதையும் தாண்டி நல்ல ஒரு அறிவுள்ளவங்களாக நம்ம வந்து இருக்கணும். நம்ம யோசிக்கிறது, பேசுறது, நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு அறிவு நிறைஞ்ச ஒரு செயலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லினத்தாரோடு நட்டல், அதனால் நல்லினத்தாரோடு ஸோ நல்ல இனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது நற்பண்புகள் இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட தான் நம்ம வந்து நட்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது எட்டும் தான், இது எட்டும்னா ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்துக்காக நம்ம விதைக்கக்கூடிய விதைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு செயல் தான். பட் இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்றத மட்டும் நல்லா கவனமாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே போதுமானது. ஸோ எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு எட்டு கருத்துக்கள் அப்படின்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த செயல் பகுதி பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்த செயல் பார்க்க போகிறோம், கண்மணியே கண்ணுரங்கு அப்படின்ற செயல் பகுதி. ஸோ தாளாட்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. இப்போ கூட நம்ம வந்து சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையை தூங்க வைக்கிறதுக்காக அவங்களா வந்து ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி உருவாக்கி வந்து தாளாட்டு பாடி தூங்க வைப்பாங்க. இப்போ அது கொஞ்சம் அரிதாயிடுச்சு, பட் அப்போலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக வந்து காணப்படும். இப்போ தாளாட்டு அப்படின்றது வாய்மொழி இலக்கியங்கள் நிறையா இருக்கும், அதில் ஒன்று தான் இந்த தாளாட்டு அப்படின்றது. அப்போ இந்த தாள் அப்படின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாக்கு அப்படின்றது தான் பொருள். ஸோ நாவை அசைத்து பாடுறதுனால தான், நாவை வந்து அசைத்து இப்படி ஆட்டி பாடுறாங்களே, அப்போ நாவை அசைத்து பாடுறதுனால தான் தாள் கூட்டல் ஆட்டு அப்படின்றது தாளாட்டா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, பொதுவாகவே வந்துட்டு இந்த தாளாட்டுன்ற பாடல் வந்து எதுக்காக பாடப்படுது நமக்கே தெரியும் இல்லையா. ஸோ குழந்தையினுடைய அழுகையை வந்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காகவும், அதே மாதிரி குழந்தையை வந்து தொட்டில போட்டு தூங்க வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் என்ன பண்ணுவாங்க, ஒரு இனிய ஒரு ஓசையோட ஒரு பாடல் வந்து பாடக்கூடியதா இந்த தாளாட்டு அப்படின்ற பாடல். இப்போ நம்ம வந்துட்டு சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை, பார் அப்படின்னா உலகம். ஸோ உலகத்துக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான பொருள் இருக்கும், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். பார் அப்படின்னா உலகம், பண் அப்படின்னா வந்து இசை, இழைத்து அப்படின்னா பதித்து அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்தது தொகை சொற்களினுடைய விளக்கம், அதாவது ஒரு இப்போ மூவேந்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடும். அதை நம்ம வந்து பிரித்து பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்து ஒரு மூன்று பெரிய பெரிய வேந்தர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் முத்தேன்கள் இருக்கு. முக்கணினா நமக்கு என்னென்ன தெரியும், மா பலா வாழை. முத்தமிழ் அப்படின்னா இயல், இசை, நாடகம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாடலுடைய நடுவில் இது வரும்போது முத்தேன்னா என்ன, முக்கணினா என்ன, முத்தமிழ்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இனி வரக்கூடிய லெசன்ஸ், இனி வரக்கூடிய இயல்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ எல்லா டைமும் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கணும். மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து செயல் பகுதிக்கு போகலாம். இப்போ நம்ம வந்துட்டு செயல் அதை வந்து அப்படியே படிச்சிடலாம். படிக்கும்போது நமக்கு வந்து இதுக்கான பொருள் அப்படின்றது புரிஞ்சிடும். படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான பொருளையும் கூடவே சேர்த்து நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். ஆறாரோ ஆறிரரோ, ஆறாரோ ஆறிரரோ, நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ, தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்த உதித்து சேர நாட்டு முத்தேனோ, வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ, குளிக்க குளம் வெட்டி குளம்பாள அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ, கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு. பார்த்தோன்னே நமக்கு வந்து புரிஞ்சிருக்கோம் என்ன அப்படின்னா மூவேந்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களை பத்தி ஒவ்வொரு சிறப்புன்ற மாதிரி பாடி அந்த பாடல்ல வந்து அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த குழந்தைக்கான தாளாட்டு பாடல அவங்க வந்து சேர்த்து வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் சோலை. ஸோ சோலைன்னா என்னது, பூக்களால் வந்து நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சோலை. ஸோ அப்படிப்பட்ட தமிழ் சோலையில வந்துட்டு பூ எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு பண்ணோடு பாட்டி சைத்து அப்படின்னு என்ன அர்த்தம், இசையோட. ஸோ இசையோட வந்து பாட்டை வந்து இசைத்து உலகம் எல்லாருமே உன்னை புகழ்றதுக்காக நீ வந்து வந்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, இவங்க தன்னுடைய குழந்தைய வந்து சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேர நாட்டு முத்தேனும். அப்போ இந்த இடத்துல வந்து சேரநாடு அவங்கள பத்தி குறிப்பிட்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா தந்தத்திலான தொட்டில். ஸோ தொட்டிலாம் வந்து ஒவ்வொரு இதில் செய்கிற மாதிரி இந்த தந்தத்தினால வந்து தங்கப்பூ இருக்கு இல்லையா, தங்கப்பூவை பதிச்ச ஒரு தந்தம், அந்த தந்தம் யானையுடைய தந்தம் இருக்கு இல்லையா, அது அந்த தந்தத்தினால ஆன இந்த தொட்டில வந்துட்டு செல்லமா வந்து உறங்க வந்த சேர நாட்டினுடைய முத்தாணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் முத்தேனு அப்படின்னு சொல்றாங்க. முத்தேனுன்னு நம்ம மூணு பார்த்தோம் இல்லையா, அதுதான் அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. ஓகே, முத்தேன்னா நம்ம என்னென்ன பார்த்தோம், கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு பார்த்தோம். இப்ப சேரநாடு முடிஞ்சிருச்சு. வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியும். ஸோ வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தினர் வராங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு அவங்களை வந்து உள்ள வந்து வரவேற்று அவங்களுக்கு வாழை இலை வந்து கொடுத்து சுவையான ஒரு விருந்து வந்து வைக்கக்கூடிய சோழ நாட்டை சேர்ந்து ஒரு முக்கணியும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கணின்னா நம்ம வந்து மூன்று வகையான கனி நமக்கு தெரியும், மா பலா வாழை. குளிக்கும் குளம் வெட்டி குளம்பால அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ அப்படின்னா இந்த இடத்துல முத்தமிழ்னா நமக்கு என்னன்னு தெரியும், இயல், இசை, நாடகம். அப்போ குளம் வந்து வெட்டுறாங்க, அணை வந்து கட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கட்டி குடிமக்களுக்கு வந்து அதன் மூலியமா ஒரு விவசாயம் அப்படின்றத ஏற்படுத்தி விளைச்சலை ஏற்படுத்தி அப்படி குடிமக்களுக்காக பசி போக்கக்கூடிய பாண்டி நாட்டுடைய முத்தமிழ் அணி அப்படின்னு சொல்லிட்டு
இவங்க என்ன பண்ண அந்த குழந்தைய வந்து அவங்களுக்காக ஒரு தாளாட்டு அப்படின்றத வந்து பாடி கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு செயல் பகுதி தான். இப்போ நம்ம அடுத்தது வந்து உரைநடைக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து உரைநடை பகுதி வந்து பார்க்க போறோம். தமிழர் திருவிழா அப்படின்றது தான், அதாவது மாற்றி சொல்லிட்டேன். அதாவது என்ன அப்படின்னா தமிழர் பெருவிழா, திருவிழா கிடையாது, மாற்றி சொல்லிட்டேன். ஸோ சாரி, தமிழர் பெருவிழா அப்படின்ற இந்த தலைப்பு தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இதுக்கான இன்ட்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இயற்கையோடு இணைந்து வாழ்றது அப்படின்றதான் நம்மளோட தமிழர்களுடைய பொதுவான ஒரு வாழ்க்கை முறை அப்படின்றது இருக்கும். அப்படி இயற்கையோடு நம்ம வந்து இயந்து வாழும் பொழுது இயற்கை வந்து வணங்குதல் அப்படின்றது தமிழர்களுடைய ஒரு மரபு தான். அப்படி இயற்கையை வந்து நம்ம வணங்கி இயற்கைக்காக, அதாவது இயற்கை வந்து போற்றி நன்றி சொல்லி அதற்காக கொண்டாடப்படக்கூடிய விழாக்கள் அப்படின்றது தமிழர்களுடைய மத்தியில் ரொம்ப அதிகம். அவற்றுள்ள ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஒன்றுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொங்கல் விழா அப்படின்றது. இந்த பொங்கல் விழா அப்படின்றது வேற ஒரு பெயராலையும் அவங்க வந்து குறிப்பிடுறாங்க, தமிழர் திருநிழா, அதாவது தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லி கூட போற்றப்படுகிறது. ஸோ ரெண்டு மூணு இடத்துல கொஞ்சம் நான் மாற்றி சொல்றேன்னு நினைக்கிறேன், சாரி, தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லி போற்றப்படுது. ஸோ நல்லா நோட் பண்ணிருக்கோங்க. பொங்கல் விழா அப்படின்றதுக்கான இன்னொரு ஒரு பெயர் வேற எப்படி கூட நம்ம வந்து சொல்லி போற்றப்படுறோம் அப்படின்னா தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம என்ன பண்றோம், அதை வந்து போட்டுறோம். ஸோ கதிரவன், அதாவது கதிரவனா என்னது, சூரியன். ஸோ சூரியனுக்கு வந்து நன்றி கூறி ஒரு சிறப்பு செய்யக்கூடிய ஒரு விழா அப்படின்னா தான் அதுதான் வந்து பொங்கல் விழா அப்படின்ட்டு. உழவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடி திங்கல்ல, திங்கள் அப்படின்னா மாதம் அப்படின்னு அர்த்தம். ஆடி மாசம் என்ன பண்றாங்க, விதைக்கிறாங்க. விதைச்சு தைத்திங்கள், தைத்திங்கள்னா என்னது, தை மாசம். ஸோ திங்கள்னாலே மாதம் தான். அப்ப ஆடி மாசத்துல வந்து விதைக்கிறாங்க, தை மாசத்துல வந்து அறுவடை வந்து அவங்க செய்யறாங்க. அப்போ தை மாசம் தொடங்குது இல்லையா, தை மாசத்தினுடைய முதல் நாள் தான் பொங்கல் அப்படின்றத நம்ம வந்து கொண்டாடுறோம். அதான் என்ன சொல்றாங்க, தை திங்களுடைய முதல் நாள்ல பொங்கல் இட்டு இயற்கைக்கு நம்ம நன்றி செலுத்தி வழிபடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருவிழாவை வேற எந்த பேர் கொண்டு கூட அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அறுவடை திருவிழா. நம்ம என்ன பண்றோம், இந்த ஒரு நாள்ல நம்ம வந்து அறுவடை செய்யறோம் இல்லையா, அதனால அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம என்னென்ன வந்து பாக்குறோம் அப்படின்னா, இந்த ஒரு சமயத்துல வந்துட்டு இயற்கையில வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு பசுமையான ஒரு ஆடை உடுத்தி எல்லாமே நல்லா வந்து அறுவடை செய்யறதுக்கு எல்லாம் பச்சை பசுன்னு வளர்ந்துருக்கும் இல்லையா. இப்போ தூரத்துல இருந்து நமக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு இயற்கை அன்னை, ஸோ இயற்கை தாய் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பசுமையான ஆடை உடுத்தி, பசுமையான ஆடைன்னா என்னது, அங்க இருக்கக்கூடிய இந்த இயற்கையினால நடந்த இந்த விளைச்சல் அதை தான் குறிப்பிடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரி நமக்கு வந்து பாக்குறதுக்கு இருக்குன்றதுனால பசுமையான ஆடை எல்லாத்தையுமே உடுத்தி பல நிற பூக்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து சூடியிருப்பாங்க. அதாவது எந்த ஒரு இடத்துல சுத்தி சுத்தி அந்த ஒரு மாசத்துல நம்ம எங்க பார்த்தாலுமே பாக்குற இடம் எல்லாமே காயும் கனியும் கரும்பு எல்லாமே எப்படி இருக்கும், எல்லாம் விளைஞ்சு அழகா வந்து காட்சி தரும், ஒரு இயற்கை எழில் மிகுந்த ஒரு காட்சி எல்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்லை, பட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நம்ம வந்து ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. அதனால இதுக்கு கூட நம்ம வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறோம். அப்ப இந்த ஒரு பாயிண்ட்ல நீங்க நோட் பண்ண வேண்டியது, அறுவடை திருவிழா என்றும் அழைக்கப்படுகிறதுன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இதை மட்டும் நோட் பண்ணா போதும். இதெல்லாம் நம்ம வந்து அவ்வளவா நோட் பண்ணிக்க தேவையில்லை. இப்ப அடுத்தது வந்து பார்த்தோம்னா உழவர்கள் வந்து என்ன பண்றாங்க, உழவர்கள் வந்து இயற்கையோட சேர்ந்துதான் இந்த வேளாண்மை, இந்த விளைச்சல் அப்படின்றதெல்லாம் அவங்க செய்யறாங்க இல்லையா. அதனால அந்த இயற்கையோட அவங்க வந்து சேர்ந்து அவங்க வேலை செஞ்சிருக்காங்க. அப்ப இயற்கைக்கும் உழவர்களோட சேர்ந்து, அதாவது உழவர்களோட சேர்ந்து கால்நடைகளும் என்ன பண்ணிருக்கும், உழைச்சிருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னு நன்றி அப்படின்றத செலுத்துறாங்க. சிலத்தையுமே வந்து சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா உழவர் திருவிழா அப்படின்னுமே வந்து அழைக்கப்படுது. பொதுவாகவே பொங்கல் திருவிழா அப்படின்றது எத்தனை நாட்கள் நடக்கும்னா 2 நாட்கள்ல இருந்து 4 நாட்கள் அப்படின்ற மாதிரி நடக்கும். ஸோ 2-4 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். 2 நாட்கள்ல இருந்து 4 நாட்கள் அப்படின்ற மாதிரி இது வந்து கொண்டாடப்படுது எல்லா இடங்கள்லையுமே. அப்படி அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு பிளேஸ்க்கும், ஸோ ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு இது வந்து பார்த்தோம்னா மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் இந்த நாட்களினுடைய அளவு. இப்போ அடுத்தது வாழ்க்கைக்கு வந்து நமக்கு வளம் தரக்கூடியது எது, மலை. ஸோ ரைன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப மலை கடவுளை வந்து வழிபடக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்றது அந்த காலகட்டங்கள்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து கொண்டாடி இருக்காங்க. அப்ப அந்த காலகட்டங்கள்ல ஒரு விழா வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. அந்த விழாவை தான் இப்ப நம்ம வந்து வேற ஒரு பெயரை வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். என்ன பெயர், போகி பண்டிகை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த போகி பண்டிகை தான் வந்து பார்த்தோம்னா இந்திர விழா அப்படின்னு அந்த காலகட்டங்கள்ல கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த இந்திர விழா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாலே பொதுவா வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலையில இந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப வந்துட்டு போகி பண்டிகை இருக்கு இல்லையா, அதுதான் என்ன பண்ணிருக்காங்க, இந்திர விழா அப்படின்ற பெயர்கள்ல கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது போகி திருவிழாவை பத்தி பார்க்க போறோம். இப்போ வந்துட்டு போகி திருவிழாவை பத்தி ஒரு செய்யுள்ல வந்து இடம்பெற்றிருக்கு. நன்னூல் அப்படின்ற ஒரு இலக்கண செய்யுள், அந்த இலக்கண நூல் அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா
பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது, பழசு எல்லாத்தையும் வந்து தேவையில்லாதது எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டுட்டு புதுசாக நம்ம வந்து எடுத்துக்கிறது. ஸோ வீட்டை வந்து சுத்தம் படுத்துறது, தூய்மைப்படுத்துறது அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கலாம். ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நீக்கிட்டு வீட்டை வந்து ரொம்ப தூய்மைப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இது அப்படின்னா போகி திருவிழா. சரி, இந்த போகி திருவிழாவை எப்போதான் நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்கழி மாதம் இருக்கு இல்லையா, மார்கழி மாதத்தினுடைய இறுதி நாள் தான் நம்ம போகி திருவிழா வந்து கொண்டாடுவோம். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னது, இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற இந்த ஒரு வரி, செய்யுள் வரி எந்த நூலில் இடம் பெற்றிருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா, அந்த போகி திருவிழா அப்படின்றது என்னைக்கு நம்ம வந்து கொண்டாடுறோம், மார்கழி மாதத்தினுடைய இறுதி நாள் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த போகி திருவிழா அப்படின்றத கொண்டாடுறோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பொங்கல் திருவிழா. நம்ம லெசன் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வந்து பார்த்துருப்போம், தை மாதத்தினுடைய முதல் நாள் தான் பொங்கல் திருவிழா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கொண்டாடுறோம். ஸோ இந்த ஒரு நாளில் வந்து பார்த்தோம்னா அன்றைக்கி என்னென்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதை தான் அவங்க வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. என்னெல்லாம் அன்றைக்கி நம்ம பண்ணுவோம், வாசலில் வந்து இந்த கலர் கோலம் போடுவோம் இல்லையா, ஸோ வண்ண கோலம் வந்து நம்ம போடுவோம், மா இலையை வச்சு நம்ம வந்து தோரணம் வந்து நம்ம கட்டுறோம், புதுப்பானையில் என்ன பண்ணுறோம், அரிசியோட சேர்த்து வெள்ளம் முந்திரி நெய் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், பொங்கல் அப்படின்றத செய்வோம். ஸோ பொங்கல் என்பதற்கு என்ன பொருள், ஸோ பொங்கல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, பொங்கி பெருகி வருவது அப்படின்றதான் பொருள். அதாவது பொங்கல் எப்படி வந்து பொங்கி வந்து மேலே எழுந்து வருதோ, அதே மாதிரி வாழ்க்கையில மக்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படின்றது பொங்கி பெருகணும் அப்படின்றது தான் இதனுடைய பொருள். ஸோ அதை அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அப்படியே வந்து பொருத்தி அவங்க வந்து சொல்றாங்க. இப்படி பொங்கல் வந்து நல்லா பொங்கி வந்து வெளியில வரும்போது நம்மளுடைய மகிழ்ச்சி அப்படி ரொம்ப பொங்கி இருக்கும், பொங்கி பெருகும் அப்படின்றது மக்களினுடைய ஒரு நம்பிக்கை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ பொங்கல் வந்து பொங்கி வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம், பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த வாசகங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, தலவாழை. ஸோ தலவாழை இட்டு பொங்கல் வந்து படைப்பாங்க. அதோட கூட என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா, கரும்பு மஞ்சள், அதுக்கு மஞ்சள் அந்த கொத்து அந்த ஒரு இதுக்குள்ளேயே அது, அப்புறம் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு இதெல்லாத்தையுமே வச்சு நம்ம வந்து வழிபடுறோம். இந்த விளைச்சல் இவ்வளோ நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னா, இந்த விளைச்சலுக்கு முக்கியமான ஒரு இயற்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க யார் ரொம்ப ரொம்ப காரணம், கதிரவன் இருக்கார் இல்லையா, சூரியன். ஸோ அவர் தான் வந்து காரணம். அதனால அவருக்கு வந்து நன்றி செலுத்துற விதமா நம்ம வந்து வணங்குறோம் அப்படின்றத இந்த பொங்கல் திருநாள் அப்படின்றது. ஸோ சக்கரை பொங்கல் எல்லாருக்குமே கொடுத்து அவங்க தானும் சாப்பிட்டு அன்னைக்கு வந்து அந்த திருநாளை வந்து கொண்டாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, தெரிந்து கொள்வோம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது இந்த ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ல திருவள்ளுவர் ஆண்டு அதையும் சொல்லியிருப்பாங்க, திருவள்ளுவர் நாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா என்னைக்கு, ஸோ தை மாதத்தினுடைய முதல் நாள் இருக்கு இல்லையா, அந்த நாள்ல இருந்து தான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்றது தொடங்குது. லைக் நியூ இயர் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது திருவள்ளுவர் நாள் நம்ம வந்து என்னைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தை மாதத்தினுடைய இரண்டாம் நாள். இது முதல் நாள், இது வந்து இரண்டாம் நாள். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும், மாற்றி நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. திருவள்ளுவர் ஆண்டு தான் என்னைக்கு, திருவள்ளுவர் நாள்னா என்னைக்குன்றத நல்லா நோட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது மாட்டுப்பொங்கல். இப்போ மாட்டுப்பொங்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பொங்கல் திருநாள் இருக்கலையே அதுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுறது தான் மாட்டுப்பொங்கல் அப்படின்றது. பொதுவாகவே மாடு அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா செல்வம். சில நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா அதுக்கான பொருள்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். மாடுனா என்னது, செல்வம். இப்போ மாடுகள் அப்படின்றது உழவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய முக்கியமான ஒரு செல்வமாக பார்க்கப்படக்கூடியது தான் மாடு அப்படின்றது. ஸோ உழவுக்கும் சரி உழவர்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப துணையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா மாடு. ஸோ அதன் பயன்படுத்தி தான் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து உழவு அப்படின்றத செய்வோம். அப்போ அந்த மாடுகளுக்கு வந்து நன்றி சொல்கிற விதமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாட்டுப்பொங்கல் அப்படின்றத வந்து கொண்டாடுறோம். இப்போ மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுவோம், ஸோ மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அது பார்த்துருப்போம். ஸோ மாடை வந்து நல்லா வந்து குளிக்க வைப்போம், அதோடைய கொம்பு இருக்கு இல்லையா அதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஷார்ப் பண்ணி வண்ணங்கள் அந்த பெயிண்ட்லாம் வந்து அடிப்பாங்க. அடுத்து மாடுகளுடைய கழுத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த மணியெலாம் வந்து கட்டுவாங்க, பூ தலை எல்லாத்தையும் அதுக்கு வந்து சூட்டுவாங்க, பூலாம் வந்து வைப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா மாட்டுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் அது எல்லாத்தையுமே இட்டு, அடுத்தது வந்துட்டு இப்போது நம்ம கடவுளுக்கு எப்படி நம்ம படைக்கிறோமோ வாழை இலையில, அதே மாதிரி மாடுகளுக்கு வந்து பார்த்தோன்னா பொங்கல் தேங்காய் பழங்கள் வெற்றிலை பாக்கு எல்லாத்தையுமே போட்டு படைத்து அதை வந்து வழிபடுவாங்க. இப்போ மாட்டுப்பொங்கல் அன்னைக்கோ இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாளோ, ஏன்னா ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு மாதிரி வந்து வேறுபடுது இல்லையா. இப்போ மாட்டுப்பொங்கல் அன்னைக்கோ இல்லைனா வந்து அடுத்த நாளும் என்ன பண்ணுறாங்கன்னா, மஞ்சு விரட்டு அப்படின்றது வந்து ஒரு விழா மாதிரி எடுத்து ஒரு விளையாட்டு மாதிரி எடுத்து அவங்க வந்து நடத்துவாங்க. இந்த மஞ்சு விரட்டு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான், ஜல்லிக்கட்டுன்னு பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை தான் இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ மஞ்சு விரட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, அது என்னது, மாடுகளை வந்து அடக்கி அதன் மூலமா தன்னுடைய வீரத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வீர விளையாட்டு தான் இது, இந்த மஞ்சு விரட்டு அப்படின்றது.
ஸோ இந்த விளையாட்டுக்கு நிறைய ஒரு பேர்கள் அப்படின்றது இருக்கு. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். மாடு பிடித்தல், சல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கள் இருக்கு. சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னும் நிறைய பேர்கள் இருக்கு. அந்த பேர்கள்லாம் வந்து நைன்த் ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நைன்த் ஸ்டாண்டர்டில் இதே சல்லிக்கட்டு அப்படின்றதுக்கு இன்னும் நிறைய வந்து பேர்கள் அப்படின்றது இருக்கும். இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ திருவள்ளுவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எப்போ பிறந்தாருன்னு சொல்லி நம்ம வந்து கணிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொது ஆண்டுக்கு முன், அதாவது கிமுன்னு நம்ம குறிப்பிட்டிருந்தது தான் இப்போ நம்ம என்னன்னு மாத்திட்டோம், பொது ஆண்டுக்கு முன்னுன்னு சொல்லி நம்ம குறிப்பிடுறோம். இப்போ பொது ஆண்டுக்கு முன் 31 பிறந்தவர் தான் திருவள்ளுவர். இப்போ நம்மகிட்ட பொதுவாக வந்துட்டு திருவள்ளுவர் வந்து பிறந்து எத்தனை வருஷம் ஆகுது, திருவள்ளுவர் ஆண்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இந்த 31 இருக்கு இல்லையா, இந்த 31 கூட்டல் இப்போ நம்மளுடைய வருஷம், இப்போ நம்ம எதுல இருக்கோம், 2021 இருக்கும். அப்படியே நம்ம வந்து ஆட் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கான வருஷம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ எவ்வளோ ஆன்சர் வரும், 2052 அப்படின்றது தான். எதுவுமே இல்லை, 31 வருஷம், அதாவது பொது ஆண்டுக்கு முன்னுன்றதுனால 31 வருஷம் இருக்கு. அப்படியே இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் இயர் என்ன, 2021 அப்படின்றது அப்படியே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ திருவள்ளுவர் வந்து பிறந்து, ஸோ திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்றது 2052 வருஷம் அப்படின்றது நம்ம வந்து சொல்லிடலாம். இந்த இடத்துல நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைனாலும் நான் வந்து சொல்கிறேன். ஒரு டைம் லைன் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இடத்துல நம்ம ஜீரோ அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த ஜீரோக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் என்ன அப்படின்னா கிமு அப்படின்றது, அதாவது பொது ஆண்டுக்கு முன் அப்படின்றது. ஜீரோக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே கிபி, அதாவது பொது ஆண்டு அப்படின்றது. அந்த கிபியில தான் நம்ம வந்து இருக்கோம், அதாவது 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது 2021 இருக்கும். இது போகும்போது அப்படியே வந்து ரிவர்ஸ்ல போகும். இது எப்படி நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம், நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கிராஃப் இருக்கும், இங்க 1, 2, 3 போகும்போது இங்க வந்து அப்படி -1, -2 அப்படியே போகும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இங்க -1 இருக்கு, -2 இருக்கு, -3 அப்படியே போகும்போது 31 அப்படின்னு இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட இதுக்கு முன்னாடி 31 வருஷமும் பிளஸ் இப்ப இருக்கக்கூடிய ப்ரெசன்ட்னு எடுத்துக்கலாம், அது என்னது 2052 வருஷம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். புதுசா தெரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது இங்க மட்டும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது, பொதுவாகவே நம்மளுடைய புத்தகங்கள்ல வந்துட்டு பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுலாம் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப இந்த கன்ஃபியூஷன்ஸ் அப்படின்றது இருக்காது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது காணும் பொங்கல், அதை பத்தி பார்க்க போறோம். இப்ப காணும் பொங்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், மாட்டு பொங்கல் இருக்கு இல்லையா, மாட்டு பொங்கலுக்கு அடுத்தது கொண்டாடக்கூடிய ஒரு பொங்கல் தான் இந்த காணும் பொங்கல் அப்படின்றது. இந்த காணும் பொங்கலை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஒரு நாள்ல நம்மளுடைய உற்றார் உறவினர், நம்மளுடைய ரிலேஷன்ஸ் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போய் அவங்கள்ட்ட வந்து கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அவங்களோட சேர்ந்து பேசிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருப்போம் இல்லையா, ஒரு விழா நாட்கள் நம்ம அப்படிதான் இருப்போம்ல, அதான் அவங்க வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட சேர்ந்து நமக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் போறது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பொதுவா வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு நாட்கள்ல தான் வந்து பார்த்தோம்னா இந்த விளையாட்டு போட்டிகள்ன்ற மாதிரி நிறைய வந்து நடக்கும். ஸோ பட்டிமன்றம், கலை நிகழ்ச்சிகள் அதெல்லாத்தையும் நடத்துவாங்க. விளையாட்டு போட்டிகள்லாம் வந்து நடத்தி அந்த வெற்றி பெற்றவங்களுக்குலாம் வந்து பரிசு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ பொதுவாக ஹோலா கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இயற்கைக்கும் சரி உழைப்புக்கும் சரி நன்றி உணர்வு பண்பாடு அது எல்லாத்தையுமே வந்து போற்றக்கூடிய ஒரு விழாவாக அமைஞ்சிருக்கக்கூடியது தான் இந்த பொங்கல் விழா அப்படின்றது. ஏன்னா நம்ம ஒரு 4-5 கேட்டகரி மாதிரி இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ போகி பண்டிகை எதுக்கு கொண்டாடுறோம், மாட்டு பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம், பொங்கல் திருநாள் வந்து எதுக்கு கொண்டாடணும், இப்போ காணும் பொங்கல் எதுக்கு கொண்டாடணும், எல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா. இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழர்கள் வந்து ரொம்ப அந்த இயற்கையோடு இயந்து வாழக்கூடிய ஒரு ஆட்களாக நம்ம வந்து திகழ்கிறோன்றத அஸ் அவங்கள ரொம்ப ஷார்ட்டாக இங்கே வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இப்போ அடுத்தது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து குவஷ்சன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ நம்ம பார்த்தது இங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் என்னன்னா என்னன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். காணும் பொங்கல்னா என்னைக்கு வந்து கொண்டாடுறோம், அந்த நாட்களில் என்ன நிகழ்வுகள் நடக்கும்ன்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். பட் இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அறுவடை திருநாள் நம்ம இங்கே வந்து பொங்கல்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி மற்ற மாநிலத்தில் எப்படிலாம் வந்து குறிப்பிடுவாங்க அறுவடை திருநாள் அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில மாநிலங்களில் மகர சங்கராந்தி அப்படின்ற பெயர்களில் வந்து குறிப்பிடுவாங்க. எந்தெந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம், ஸோ இந்த மாதிரியான இடங்களில் மகர சங்கராந்தி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இதே பஞ்சாப் இருக்கு இல்லையா, பஞ்சாப்ல இதே பொங்கல் திருவிழாவை லோரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா குஜராத், ராஜஸ்தான்ல உத்தராயன் அப்படின்ற பெயர்களால இதை வந்து குறிப்பிடுவாங்க. இப்போ நம்ம அடுத்தது வந்து ஒரு துணைப்பாடம் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாமல்லபுரம் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இப்போ அடுத்தது நம்ம அதை பற்றி பார்ப்போம். இந்த துணைப்பாடம் இருக்கு இல்லையா, இதனோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனம் கவரும் மாமல்லபுரம் அப்படின்றது தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ட்ரொடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, கையல்னு ஒரு சின்ன பொண்ணு இருப்பா, அவள் வந்து பார்த்தோன்னா திடீர்னு வந்துட்டு கண்முழிச்சு பார்க்கும்போது ஏதோ அந்த கடற்கரைன்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து வந்து இருக்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க.
ஸோ கண்ணை வந்து திறந்து பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா அவளுக்கு முன்னாடி வந்து ஒரு கோயில் அப்படின்றது வந்து தெரியுது. இதை பார்த்தா கோயில் மாதிரியும் இருக்கு, தேர் மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ தூரத்துல இருந்து பார்த்தோன்னா யாரோ ஒருத்தங்க வந்துட்டு அரசர் மாதிரியான ஒரு தோற்றம், ஸோ அந்த மாதிரியான ஒரு கெட்டப்ல குதிரையில வந்து வந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ வந்துகிட்டு இருக்கும்போது இவரை பார்த்தோன்னே அதை சொல்லப்போனா இந்த கயல் அவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள பார்த்த உடனே அந்த குதிரையிலேருந்து வந்த அந்த அரசர் வந்து கீழே இறங்கிடுவார். ஸோ இறந்தோன்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த கான்வர்சேஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ அப்போ வந்து அவர் வந்து சொல்வார், நான் தான் வந்துட்டு பல்லவ மன்னனான நரசிம்மவர்மன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்வார். நான் வந்து ரொம்ப இந்த மற்போர் அப்படின்றதுல வந்து ரொம்ப சிறந்திருக்கக்கூடியவன், அதனால் எனக்கு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்குது, என்னோட பேர் வந்து பார்த்தோன்னா மாமல்லன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், மற்ற கான்வர்சேஷனில் சும்மா நம்ம கதை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு பல்லவ மன்னனாக இருக்காரு, அவரோட பேர் வந்து நரசிம்மவர்மன். இவர் மற்போர்களில் சிறந்திருக்கிறதுனால இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பேர் தான் மாமல்லன் அப்படின்றோம். உடனே இவங்க இருக்காங்களே இந்த சின்ன பொண்ணு, ஸோ அவங்களும் வந்து என்னோட பேர் வந்து கயல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது நடக்குது. ஸோ அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அரசர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, இது கோயில் மாதிரி இருக்குது, தேர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் வந்து உங்களுக்கான அந்த விளக்கத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலை வந்து சுற்றி பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க பேசும்போது என்னென்ன வந்து பேசுகிறாங்க, அந்த மாமல்லபுரத்தில் என்னெல்லாம் பார்த்தாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியில் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த தேர் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து கையில் அந்த பொண்ணு கேட்டாங்க இல்லையா, அதுக்கு அரசர் வந்து சொல்கிறார், இங்கே இருக்கக்கூடிய பாறைகள், அதாவது ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட ஒரு கோயில் தான் இது. அது வந்து பார்க்கறதுக்கு வந்து தேர் மாதிரியான ஒரு வடிவம். ஸோ தேருக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரதம். ஸோ ரதம் மாதிரியான ஒரு வடிவத்தில் வந்து இருக்கிறதுனால இதுக்கு வந்து ரத கோயில் அப்படின்னு சொல்லி பேருன்னு சொல்கிறாங்க. அப்போ சுற்றியில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ரதங்கள் இருக்குது, அதனால இதுக்கு ஆஸ் அ ஹோலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அஞ்சு ரதங்கள் இருக்கிறதுனால பஞ்சபாண்டவர் ரதம் அப்படின்ற ஒரு பேருமே வந்து இங்கே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நரசிம்மவர்மன் இருக்கார்ல, இவர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கார் அப்படின்னா ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கார். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க, இந்த கற்களை வந்து எப்படி வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க, இங்கே இருக்கக்கூடிய கோயில் வந்து உருவாகிறதுக்கு யார் வந்து காரணம் அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க. இது வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துலே இருந்த ஒரு கற்களால் உருவாக்கப்பட்ட கோயில் தான் இங்கே இருக்கக்கூடிய கோயில். இது வேறு இடத்துலேருந்து ஒரு பாறைகளை எடுத்துகிட்டு வந்து அவங்க செதுக்கலை, அந்த இடத்துலே ஒரு பாறை வந்து இருந்துச்சு, அந்த பாறையவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அஸ் அ ஹோலாக வந்துட்டு ஒரு ரதம் மாதிரியான ஒரு வடிவத்தில் அவங்கள வந்து கோயில்கள்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ அடுத்து இந்த மாமல்லபுரம் இருக்கு இல்லையா, அந்த மாமல்லபுரத்தில் காண வேண்டிய சில இடங்கள் அப்படின்றது இருக்கும், அது என்னென்ன இடங்கள் அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஒன்பது இடங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோயில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், புலிக்கொகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த ஆட் ஒன் அவுட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு இடத்த வந்து கொடுப்பாங்க, அதை நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். இல்லை ரீசனிங் டைப்ஸில் கூட நம்ம கேட்கலாம், இல்லை வந்து இந்த திருக்கடல் மல்லை அப்படின்ற இந்த ஒரு இடம் வந்து எந்த ஒரு இடத்துல இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா அதுக்கான பதில் மாமல்லபுரம் அப்படின்றது தான். இந்த மாதிரியான க்வெஷ்சன்ஸ் தான் இருக்கும், ரொம்ப வந்து கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பிளேசஸ் தானே அப்படின்னு வச்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. பாக்ஸ் இன்ஃபர்மேஷனாக ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நம்ம நல்லா வந்து மனசில் பதிகிற அளவுக்கு நல்லா படிச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டாக அதை வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய பாறைகளை வந்து ஒரு ரதம் மாதிரியான ஒரு உருவமாக மாற்றி கோயிலை அப்படி வந்து உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரியான கேள்வி வந்து கயல் அப்படின்ற பொண்ணு கேட்குறாங்க. அப்போ அரசர் வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, நரசிம்மவர்மன் இருக்கார்ல அவர் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது, ஸோ அவர் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது என்ன பண்ணுறாருனா அவருடைய தந்தையோடு அவர் வந்து வரார். அவருடைய தந்தை தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மகேந்திரவர்ம பல்லவர். இவரை பற்றி நம்ம வந்து பல்லவன் அப்படின்ற அந்த ஒரு தலைப்பு ஹிஸ்ட்ரியில் படிக்கும்போது, வரலாறுல படிக்கும்போது நம்ம வந்து பார்த்துருப்போம். பல்லவர்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அரசர் இந்த மகேந்திரவர்மர் இருக்கார் இல்லையா, அவரும் இந்த சின்ன பையனான நரசிம்மவர்மனும். ஸோ ரெண்டு பேரும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கடற்கரைக்கு வந்து வராங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பாறைகள் பக்கத்தில் இவர் வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. இப்போ பாறையினுடைய நிழல் வந்து கீழே விழுது. உடனே அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, இந்த பாறையினுடைய நிழல் வந்து கீழே விழும்போது இது வந்து பார்க்கறதுக்கு யானை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுற்றி முற்றி வந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த குன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு குன்றை வந்து பார்க்குறாங்க, சின்னதாக ஒரு குன்று பார்க்குறாங்க. அதை பார்க்கறது வந்து பார்த்தா கோயில் மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த குன்றுகள் எல்லாத்தையுமே அதனுடைய உருவம் வந்து காட்டுது இல்லையா, அதே மாதிரி நம்ம மாற்றிட்டா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க. ஸோ யானை மாதிரியே நம்ம இந்த ஒரு இங்கே இருக்கக்கூடிய பாறையை வந்துட்டு ஒரு கோயில் மாதிரி மண்ணை மாற்றிட்டா என்ன அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து பேசுகிறாங்க. ஸோ ஒவ்வொரு குன்றையுமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ சொன்னது மட்டும் கிடையாது, அதாவது அந்த யானையை மட்டும் நம்ம வந்து யானையை நம்ம மாற்ற போகிறது கிடையாது, அந்த குன்றை
இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குன்றையுமே நம்ம என்ன பண்ணலாம், சிற்பமா மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அந்த ஒரு முடிவின் பேர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நந்தி, சிங்கம், யானை அப்படின்ற மாதிரி ஃபுல்லா அவங்க வந்து மாற்றாங்க. இங்க இருக்கக்கூடிய கடற்கரையை எப்படி மாத்திடலாம், ஒரு சிற்பக்கலை கூடமா நம்ம வந்து மாத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் சொன்னது மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது மகேந்திரவர்ம பல்லவர் வந்துட்டு என்ன பண்றாரு, உடனே இந்த சிற்ப பணி அப்படின்றத அவர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அவருடைய காலகட்டங்களையும் ஸ்டார்ட் பண்றாரு. இது எத்தனை வம்சமா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறைகள்லாம் இது வந்து தொடர்ந்துருக்கும். ஸோ மகேந்திரவர்ம பல்லவர் இருக்காருன்னா அவருடைய காலகட்டங்களையும் இந்த சிற்ப பணி நடக்குது. அடுத்தது இப்ப பேசிட்டு இருக்காருல்ல நரசிம்மவர்மன், அவருடைய காலகட்டங்களிலுமே நடக்குது. அதுக்கப்புறம் அவருடைய மகனுடைய காலகட்டம், அப்புறம் அவருடைய பேரனுடைய காலகட்டம், கிட்டத்தட்ட 4 தலைமுறைகளாவே இந்த ஒரு சிற்ப பணி அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்த சிற்ப கலைகள்லயே ரொம்ப ரொம்ப அந்த சிற்பத்தினுடைய உச்சம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அர்ஜுனன் தபசு அப்படின்ற அந்த ஒரு சிற்பம். ஸோ இதான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்ப இதற்கான எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப அழகா கொடுத்துருப்பாங்க, அது நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பாறைகள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கு, இங்க இருக்கக்கூடியது எல்லாமே இந்த புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே சிற்பங்கள் அப்படின்றது 2 வகைப்படும் குறிப்பிடுவாங்க. ஒன்னு வந்து முழு உருவ சிற்பம், இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முழு உருவம் அப்படின்னா எதுவுமே இல்லை. இப்போ ஒரு சிற்பம் இருக்கு அப்படின்னா அதோட முன்பகுதி பின்பகுதி எல்லாமே நமக்கு வந்து தெரியும், முழுசா ஒரு உருவம் அப்படின்ற மாதிரி இருக்கும். புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு எடுத்துக்கோன்னா அதனுடைய ஒரு பகுதி மட்டும்தான் தெரியும். ஸோ முன்பகுதி மட்டும்தான் தெரியும். இந்த பாறை நோட் பண்ணோம்னா நமக்கு தெரியும், இதில் இருக்கக்கூடிய முன்பகுதி மட்டும்தான் தெரியுதே தவிர பின்பகுதியில் எதுவுமே வந்து தெரியல. இதை தான் என்ன சொல்லுவாங்க, புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பாறைகளில் வந்து மனிதர்களுடைய உருவம் இருக்கு, விலங்குகளுடைய உருவம் இருக்கு, பறவைகளோட உருவங்கள் அப்படின்ற மாதிரி அந்த உருவத்தில் எல்லாத்தையுமே சிற்பமாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செதுக்கி வச்சிருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப லைவாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உயிரோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சிற்பங்களாக இது எல்லாமே காணப்படும். இந்த ஒரு சிற்பத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லப்போனால் இந்த ஒரு பாறைகளில் வந்துட்டு, அதாவது 2 பாறைகள் அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க, சேர்த்து இப்படி வச்சிருக்க மாதிரி இருக்கும். இந்த 2 பாறைகள்லையுமே கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் அப்படின்றது இங்கே இருக்கு. அப்போ அதில் வந்து ஒரு சிற்பம் வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து கண்ணை மூடி கைகள் எல்லாத்தையுமே வந்து உயர்த்தி வணங்குற மாதிரியான ஒரு சிற்பம் இருக்கும். அவருடைய உடல் வந்து ரொம்ப மெலிந்து அந்த எலும்பு நரம்பு எல்லாமே வெளியில் தெரிகிற அளவுக்கு அந்த சிற்பத்தை வந்து அவ்வளோ அழகாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செதுக்கியிருப்பாங்க. அந்த சிற்பம் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அர்ஜுனன் இருக்கார் இல்லையா, அர்ஜுனன் வந்து தவம் செய்கிற மாதிரியான ஒரு காட்சி தான் வந்துட்டு அந்த சிற்பத்தில் வந்து இடம்பெற்றிருக்கும். அதனால் இந்த பாறைக்கு என்ன பேர்னு பார்த்தோன்னா அர்ஜுனன் தபசு அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. வேற ஒரு பேராலையும் வந்து அழைப்பாங்க, பகிரதன் தவம் அப்படின்ற மாதிரியான பெயர்கள்லையும் இது வந்து அழைப்பாங்க. இப்போ அந்த பாறை இருக்கு இல்லையா, 2 பாறைக்கும் நடுவில் இதை நீர் வந்து வழிஞ்சு வர மாதிரியான ஒரு தடம் மாதிரி அங்கே வந்து இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது எதுக்காக செதுக்கி வச்சிருக்காங்கன்னா ஆகாய கங்கை இருக்கு இல்லையா, ஆகாய கங்கை வந்து பூமிக்கு வர மாதிரியான ஒரு தோற்றத்துக்காக அவங்க வந்து இதை செதுக்கி இருப்பாங்க. அப்போ அந்த மழை காலகட்டங்களில் வந்துட்டு மழை நீர் வந்துட்டு அதில் வழிஞ்சு வரும்போது உண்மையாலுமே ஆகாய கங்கை வந்து 2 பாறைகளுக்கு நடுவில் வர மாதிரியான ஒரு காட்சி வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அரசர் வந்து சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா யானை சிற்பங்கள் எல்லாமே இங்கே வந்து நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிங்கம், அதே மாதிரி புலி, அன்னப்பறவை இருக்கு இல்லையா, அன்னப்பறவையினுடைய சிற்பம், அடுத்து வந்து உடும்பு இருக்காங்கன்னா அவங்களுடைய சிற்பம், குரங்குகள் இருக்குன்னா அதனுடைய சிற்பம் அப்படின்ற மாதிரி எல்லா சிற்பங்கள் அப்படின்ற மாதிரி செஞ்சுருப்பாங்க. அதில் முக்கியமாக வந்து மான் இருக்கு இல்லையா, ஸோ மானுடைய ஒரு சிற்பம் அப்படின்றதுமே இருக்கும். மான் வந்து தன்னுடைய அந்த காலை வந்து தூக்கி முகம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த முகவாயை வந்து இப்படி சொரிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இருக்கிற மாதிரி ஒரு சிற்பத்தவங்க வந்து உருவாக்கியிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு உண்மையாலுமே ஒரு மான் வந்து அப்படி பண்ணுற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஊரில் வந்து பார்க்கும்போது நிறைய இடங்கள் வந்து இருக்கு சுற்றி பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறாங்க, ஊரினுடைய பேரை வந்து குறிப்பிடுவாங்க. ஊரினுடைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாமல்லபுரம் அப்படின்றது. ஸோ தமிழகத்திலேயே வந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் தான் எது, இந்த மாமல்லபுரம் அப்படின்றது. இந்த மாமல்லபுரம் அப்படின்றதுக்கான பெயர் காரணம் கூட இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இந்த மாமல்லபுரம் அப்படின்றது இப்போ மாமல்லன் இருக்கார் இல்லையா, இப்போ பேசிட்டு இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து ஒரு கேள்வி வந்து தன்னுடைய தந்தைகிட்ட வந்து எழுப்புறார். இந்த பாறையை வந்து பார்த்தா இது எப்படி இருக்கு, இதோட நிழல் வந்து எப்படி இருக்கு. ஸோ அவர் கேட்ட ஒரு கேள்வினாலே தான் இந்த ஒரு சிற்ப கூடம் அப்படின்றது உருவாகினதுனால அவருடைய சிறப்பு பேரை வச்சு இந்த ஊருக்கு அந்த பேர் வந்து வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ இந்த சிற்பக்கலை இருக்கு இல்லையா, அது மொத்தம் 4 வகைப்படும். சிற்பக்கலையில நம்ம வந்து வடிவமைக்கிறோம் அப்படின்னா மொத்தம் 4 வகைகள் இருக்கு. ஒன்று வந்து குடைவரை கோயில், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகைகள் பொதுவாகவே இந்த சிற்பக்கலைக்கு இருக்கக்கூடியது. அந்த 4 வகையுமே வந்து காணப்படக்கூடிய ஒரு இடம் தான் எது அப்படின்னா அந்த மாமல்லபுரம் அப்படின்றது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். இதை மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம்.
சிற்பக்கலை வடிவமைக்கிறதுல மொத்தம் எத்தனை வகைப்படும், அதற்கான பதில் நான்கு வகைப்படும். என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எல்லாமே. இந்த நான்குமே காணப்படக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னா மாமல்லபுரம். இப்போ மொத்தம் மூணு க்வெஸ்சன் இருக்கு, மூணுத்தையும் நோட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஊருக்கு வந்து பார்த்தோன்னா மாமல்லபுரம் அப்படின்ற பேர் வந்து எதுக்கு வந்தது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த ஊருக்கு வேற ஒரு பெயருமே இருக்கு, மகாபலிபுரம் அப்படின்றது. ரெண்டுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மாமல்லபுரம்னாலும் மகாபலிபுரம்னாலும் ரெண்டுமே ஒன்று தான், நமக்கு வந்து இந்த குழப்பம் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்டோரி அப்படின்றது முடிஞ்சிருச்சு. கடைசியாக கன்க்ளூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கயல் அப்படின்ற பொண்ணு வந்துட்டு அந்த அரசர்கிட்ட பேசிட்டு அப்படியே கிளம்பும் போது வந்து பார்த்தோன்னா திடீர்னு அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி மாமல்லபுரத்துக்கு கல்வி சுற்றுலா போறேன்னு சொல்லி நின்று தூங்கிட்டு இருக்க எழுந்திருச்சுரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்பதான் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து அந்த நினைவு அப்படின்றது அந்த சின்ன பொண்ணுக்கு வந்து வரும். என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நேத்து நம்ம மாமல்லபுரத்துக்கு போறத பத்தி ஆசிரியர் வந்து அந்த விளக்கத்தை எல்லாத்தையும் நம்மளுடைய வகுப்புல சொன்னாங்க, அதுவே நமக்கு வந்து ஒரு கனவா வந்துருச்சு, இப்ப நம்ம வந்து நேர்ல பார்க்க போறோம் அப்படின்ற சந்தோஷத்துல அவங்க கிளம்பி போய் ரெடி ஆகி அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கதையை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான், பட் இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். பட் அதை அப்படியே படிச்சுட்டு போயிட்டு அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ஊரினுடைய பெயர் காரணம் என்ன, இங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள் என்னென்ன, ஏன் வந்து இந்த சிற்பங்களுக்கு அந்த பெயர் வந்துச்சு, ஒவ்வொரு சிற்பங்கள்லயும் என்னென்ன உருவங்கள் காணப்படுது, அதே மாதிரி இந்த அரசர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர், எத்தனை தலைமுறையெல்லாம் வந்துட்டு இதை வந்து உருவாக்குனாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து இந்த துணை பாடத்துல இருக்கு. கரெக்டா அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. இந்த எல்லை வந்து பாத்தீங்கன்னா கலை சொற்கள் கொடுத்துருப்பாங்க. இப்ப அதை நம்ம வந்து பாக்கலாம். வெல்கம் அப்படின்னா நல்வரவு, ஸ்கல்ச்சர்ஸ் அப்படின்னா வந்து சிற்பங்கள், சிப்ஸ் அப்படின்னா வந்து சில்லுகள், ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்த ஆடை, மேக்கப்னா ஒப்பனை, டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி. இந்த கலை சொற்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த ஒரு இயல்ல வந்து திருக்குறள் கொடுத்திருப்பாங்க. பட் திருக்குறளுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், திருக்குறளும் சரி அதுக்கான விளக்கமும் சரி நம்மளுடைய சேனல்லேயே வீடியோஸாவே நம்ம தனியாவே கம்பைல் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம். ஸோ 6-12 வரைக்கும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ அங்கிருந்து நீங்க வந்து எடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ அங்கே உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும். அங்க நீங்க படிச்சு முடிச்சுட்டு ஸ்கூல் புக்லயும் ஒரு டைம் நீங்க வந்து ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருக்குறள் வந்து என்னைக்குமே மறக்காது. ஸோ இந்த ஒரு வீடியோ அப்படின்றது இதோட வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் வகுப்புல மொத்தம் 9 இயல்கள் இருக்கு, அதில் 5 இயல்கள் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து 6th அந்த இயல் வந்து பார்க்க போறோம். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய 6th இயல் பார்க்க போறோம். ஸோ டேர்ம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் டேர்ம்ல 3rd இயல் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து சொல்லுங்க. ஸோ அதற்கான ஒரு பதில் அப்படின்றத நம்ம வந்து கொடுக்கலாம். தேங்க்யூ.